வெல்கம் டு ஆர்கேஆர் சமையல் நாட் நாட் செவன். இன்றைக்கி நம்ம ஆர்கேஆர் சமையல் நாட் நாட் செவனில் என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான ஃபிஷ் வறுவல் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நான் இன்றைக்கி வந்து லோகு மீன் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு ஹாஃப் கேஜி வரும். ஓகே, இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் மேலே தூவி விட்டுக்கோங்க. அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து நாம் சால்ட் போட்டு நல்லா அதை வந்து கலந்து விட்டாச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் வந்து அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துருக்கிறேன். உங்களால் முடிஞ்ச அம்மியில் வச்சு அரைங்க, இல்லைன்னா பிளெண்ட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ரெட் சில்லி பவுடர், அது வந்து ஒரு 1 டீஸ்பூன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்ட பிறகு நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து வீட்லேயே நம்ம எப்படி மீன் மசாலா ரெடி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன். இது வந்து நாம் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச சில்லி பொடி எடுத்துக்கோங்க. ஒரு 25 கிராம் எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மேரினேட் செஞ்சு வச்சுருங்க. செஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு இதை வந்து நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து நாம் சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஏன்னா மீன் பொறிச்சு என்ன மறுபடியும் அது யூஸ் ஆகாது. அதனால் நம்ம கம்மியாக வச்சு சாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 by 1 நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சாலும் சீக்கிரமாக அது கொஞ்சம் கூட மசாலா ஊதிடாமல் நம்மளுக்கு கிடைக்குங்க. நாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த உப்பு, ரெட் சில்லி பவுடர், அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1/2 மணி நேரம் கழித்து பொறிச்சு எடுத்தால் இந்த மாதிரி சூப்பரான மசாலா கொஞ்சம் கூட ஊற்றிடாமல் நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடியாகி கிடச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம RKR சமையல் 007 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதேமாரி உங்களுக்கு வேறு ரெசிபி வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட்.